ஆளுநர் மசோதா ஒன்று அதுக்கு ஒரு காலக்கெடு நிர்ணயிக்கணும்னு சொல்லி ஒட்டி அரசுக்கு இவர் மட்டும் இப்படி கேட்குறாரு. நான் எதிர்க்கட்சி தலைவராக இருக்குன்னு ஏன் பேசுறது ஒளிபரப்பு பண்ண மாட்டேங்கிறாரு? நான் பேசுறது ஒளிபரப்பு பண்ணா ஏன்னா அவருடைய சொத்து குறைஞ்சி போயிருமா? அரசாங்கத்தில் இருக்கிற சொத்து அனைவருக்கும் பொதுவானது. ஆளுங்கட்சி எதிர்கட்சின்னு பார்க்கக்கூடாது, சட்டமன்றங்கிறது பொதுவானது. அந்த அவையில் இவர் பேசுறதுனால வரிக்கு வரி காட்டுறாங்க. ஏன் எதிர்க்கட்சி தலைவர் பேசுறது ஏன் காட்ட மாட்டேங்கிறாங்க? நான் பலமுறை கேட்டுட்டுமே, இவருக்கு ஒரு பிரச்சனை வந்தால் பூதாகரமாக்குறாங்க, ஆனால் எதிர்கட்சிக்கு ஒரு பிரச்சனை வந்தால் அதாவது நாட்டு மக்களுடைய பிரச்சனை நாங்கள் எடுத்து வைக்கிறோம். ஊடகத்தில் இருக்கிறது, பத்திரிகை செய்தி, நாட்டில் நிலவுகின்ற பிரச்சனைகள், இதையெல்லாம் எதிர்கட்சியின் மூலமாக தான் சட்டமன்றத்தில் கொண்டாந்து அதை சரி செய்ய வேணும். ஒரு நாணயம்னா ரெண்டு பக்கம் இருக்குது, எதிர்கட்சி ஆளுங்கட்சி மாதிரி. ஆனால் ஒரு பக்கத்து ஒரு கண்ணுக்கு சுண்ணாமல் ஒரு கண்ணுக்கு எண்ணெய் வைக்கிற மாதிரி இருக்குது. சட்டமன்றத்தில் என்ன நிகழ்வு? ஜனநாயகம் இருக்குதா சட்டமன்றத்தில்? ஏன் அதெல்லாம் கண்டுக்க மாட்டேங்கிறாங்க? இதுக்கு மட்டும் அவ்வளோ தூரம் பறக்கிறாங்கள? ஏன் நாங்கள் சொல்கிற இதில் என்ன இருக்குது? எப்படி இருந்தாலும் பேசுகிறது பத்திரிக்கையில் வருது, பேசுகிறது பத்திரிக்கையில் வருது. ஏன் நாங்கள் பேசுகிற லைவில் காட்ட மாட்டேங்கிறீங்க? பயமா சொல்லுங்கள் பார்க்கலாம். இன்றைக்கி ஊடக நிபுணர் பத்திரிக்கை நிபுணர் நாயத்தை எடுத்து சொல்லுங்கள். அதே சட்டமன்றத்தில் பிரதான எதிர்கட்சி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். பிரதான எதிர்கட்சி சார்பாக நாட்டில் நிலவுகின்ற பிரச்சனையை அரசுடைய கவனத்துக்கு கொண்டு வருவது எங்களுடைய கடமை, அதை செயல்படுத்துவது அரசுடைய கடமை. அதில் கூட ஜனநாயகம் கிடையாது. இப்போ ஜனநாயகம் பற்றி பேசுறதுக்கு திரு ஸ்டாலினுக்கு தகுதி கிடையாது. நன்றி, வணக்கம்.